உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஒரு வார காலம் உலக விண்வெளி வாரமாக கொண்டாடப்படுகிறது. ரஷ்யாவிற்கு சொந்தமான ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோள் உலகின் முதல் செயற்கைக்கோளாக 4/10/1957 அன்று விண்ணில் ஏவப்பட்டது. 10/10/1967 அன்று உலகின் முக்கிய நாடுகளுக்கு இடையில் புற விண்வெளி அமைதி உடன்படிக்கை உருவாக்கப்பட்டு உலக நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையொப்பமானதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களை உலக விண்வெளி வாரமாக கொண்டாட ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 2021 இந்த ஆண்டிற்கான உலக விண்வெளி வாரத்திற்கான கருப்பொருள் விண்வெளியின் பெண்கள் என்று தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விண்வெளியின் பெண்களின் சாதனை. வாலண்டினா தெரஸ்கோவா. ரஷ்யாவைச் சேர்ந்த வாலண்டினா தெரஸ்கோவா விண்வெளியில் பயணித்த முதல் பெண். வாலண்டினா வோஸ்டா காரி என்ற விண்கலத்தில் 1963ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றார். இதன் மூலம் விண்ணிற்கு சென்ற முதல் பெண் என்ற பெருமை பெற்றார். விண்வெளியில் இருந்து கொண்டே பூமியின் அடிவானத்தையும் நட்சத்திரங்களையும் புகைப்படம் எடுத்தார். வளிமண்டலத்தில் உள்ள ஏரோசோல் என்ற அடுக்குகள் இவர் எடுத்த புகைப்படம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டன. இவர் விண்வெளியில் இருந்து கொண்டு பூமியை 48 முறை சுற்றி வந்தார். இதனால் முதல் விண்வெளி பயணத்திலேயே அதிக முறை பூமியை வட்டமிட்டவர் என்ற சாதனை படைத்தார். இவர் முதல் பயணத்திலேயே விண்வெளியில் 12,00,000 மைல்கள் தூரம் பயணம் செய்தார். முதன் முதலில் விண்ணிற்கு சென்று வந்த பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக நிலவில் உள்ள ஒரு பெரும் குழிக்கு தெரஸ்கோவா என பெயரிட்டனர். ஐநா சபையில் அமைதிக்கான தங்கப்பதக்கம் இவருக்கு வழங்கப்பட்டது. சாலி ரைட். 1983ஆம் ஆண்டில் சாலி ரைட் அமெரிக்காவின் முதல் விண்வெளி வீராங்கனையாக விண்ணிற்கு சென்றார். கேதரின் செல்வீவன். இவர் 1984 விண்வெளியில் நடந்த முதல் அமெரிக்க பெண். எலின் காலின்ஸ். அமெரிக்க விண்வெளிப்படையில் பணியாற்றிய லெப்டினன்ட் கர்னல் எலின் கோலின்ஸ் 1995 நாசா விண்கல விஞ்ஞானிகளில் ஒருவராக மாறினார். இவரே முதல் பெண் விண்கல விமானி. 1999ஆம் ஆண்டில் விண்கலத்தை செலுத்தும் முதன்மை விஞ்ஞானியாகவும் ஆனார். 1998ஆம் ஆண்டில் வரலாற்றிலே முதல் முறையாக விண்கலத்தை செலுத்துவதற்கான பொறுப்பாளர், அவரது உதவியாளர், விண்கல இயக்குனர், விண்கலம் மற்றும் கட்டுப்பாட்டு அறை இடையிலான தொடர்பாளர் ஆகிய அனைவரும் பெண்களாக நியமிக்கப்பட்டனர். மே ஜெமிசன். விண்வெளிக்கு சென்ற முதல் கற்பின பெண். உயிரியல், பொருள் அறிவியல், எல்மிசல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் ஈடுபடும் நோக்கத்துடன் 1992 என்டவர் விண்கலத்தில் மருத்துவரான மே ஜெமிசன் சென்றார். கல்பனா சாவ்லா. இவர் விண்வெளியில் பறந்த முதல் இந்திய வம்சாவளி பெண். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண். 1988ஆம் ஆண்டு விண்வெளி பொறியியல் முனைவர் ஆராய்ச்சி பட்டம் பெற்றார். இவர் தொடர்ந்து நாசாவில் எய்ம்ஸ் ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிய ஆரம்பித்தார். வெற்றிகரமான முதல் விண்வெளி பயணத்தில் 10.67 மில்லியன் கிலோமீட்டர் பயணித்தார். விண்ணில் இருந்து கொண்டே பூமியை சுற்றினார். கல்பனா உட்பட 7 பேர் கொண்ட குழுவுடன் 2003 பயணித்த விண்கலம் தனது 16 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு பூமியை வந்தடைய 15 நிமிடம் இருந்த நிலையில் விண்கலம் விபத்துக்குள்ளானது. 2 பெண்கள் உட்பட 7 விண்வெளி வீரர்களும் பலியானார்கள். இந்திய அமெரிக்க உட்பட உலகமே அதிர்ச்சியோடு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது. அமெரிக்க காங்கிரஸ் விண்வெளி பதக்கமும் நாசா விண்ணோட்ட பதக்கமும்
மற்றும் சிறப்பு சேவைக்கான பதக்கமும் கல்பனாவுக்கு வழங்கியது. சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்ணிற்கு சென்றுள்ளார். 2 முறை விண்வெளி பயணம் செய்த இந்திய வம்சாவளி பெண். 2006 டிசம்பர் 9 சுனிதா வில்லியம்ஸ் முதன் முதலாக விண்வெளி பயணம் மேற்கொண்டார். டிஸ்கவரி விண்கலத்தில் அனுப்பப்பட்ட சுனிதா 2007 ஜூன் 22 வரை விண்ணில் தங்கியிருந்தார். அப்போது இவர் 29:17 விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்தார். 2வது முறையாக 2012 ஜூலை 14 சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணம் மேற்கொண்டார். அப்போது இவர் 50:40 விண்வெளியில் நடந்து சாதனை படைத்தார். இவர் 127 பிறகு 2012 நவம்பர் 18 பூமிக்கு திரும்பினார். 2 முறையும் சேர்த்து மொத்தமாக 322 விண்வெளியில் தங்கி சாதனை படைத்துள்ளார். இவர் விண்வெளியில் இருந்தபோதே மாரத்தான் ஓடியது போன்ற பல வித்தியாசமான முயற்சிகளையும் மேற்கொண்டார். விண்வெளியில் சாதனை படைத்த பெண்களை வாழ்த்துவோம்.